ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வேற லெவல்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன புதன்கிழமை டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹவு டு ரைடே மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ் போயிட்டு இருக்குது, ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டு இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்ல ஆக்சுவலாக என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வண்டியை வந்து ஓட்ட கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். ரெண்டாவது வீடியோ என்ன போட்டிருப்பேன்னா, நம்ம வந்து எப்படி எல்லாம் வந்து பெண்ட் எல்லாம் எடுக்கிறது, எப்படிலாம் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்குறது, அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, மறக்காம அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அச்சா, எப்படி நீ வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் ஓட்டுறது, எப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்தீங்கன்னா, நீங்கள் மறக்காம பழைய ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு இங்கே வாங்க. பரவாயில்ல, இதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட போங்க, பரவாயில்ல. அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வண்டி ஓட்ட கற்றுருப்பீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. இப்போ நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுருப்பீங்க. இது வந்து சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன இது இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் என்ன என்ன, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீரீஸை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, வண்டியை வந்து உங்கள் கராஜ்லேயோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை உங்கள் ஏதோ ஒரு இடத்துல வண்டியை விட்டு வச்சுருப்பீங்க, ஓகேவா? அந்த மாதிரி வண்டியை விட்டு வச்சிருக்கத அப்படியே வெளியே எடுத்து போகிறது, அந்த கராஜுக்கு வெளியே எடுக்கிறது தான் வந்து பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கராஜுக்கு வெளியே இல்லை இந்த வீட்டுக்கு வெளியே மட்டும் எனக்கு இறக்கி கொடுங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், பிரச்சனை இல்லை, எனக்கு வெளியே மட்டும் இறக்கி கொடுங்க. அந்த மாதிரிலாம் நான் கூட அப்படி தான் இருந்தேன். நான் கூட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டும்போது அப்படி தான் இருந்தேன். அதில் ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அப்படி ஓட்ட ஓட்ட தான் கற்றுக்க முடியும். இன்னும் நம்ம அதை எப்படி நம்மளாவே இறக்குறது, நம்மளாவே அதை வெளியே வந்து எடுக்கிறது, ரோட்டுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்னென்னா, கொஞ்சம் கரடு முரடான ரோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ நார்மலாக ஒரு தார் ரோடு இல்லாமல் ஒரு மண் ரோடு, கொஞ்சம் கரடு முரடான ரோடு, அந்த ரோட்லலாம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து எப்படி யூடர்ன் எடுக்கிறது. இப்போ நார்மலாகவே யூடர்ன் எடுக்கிறது எல்லாருங்கெல்லாம் வராது, கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் அது. அதை நான் வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். ஓகே, மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பில் வண்டியை நீங்கள் எப்படி இறக்கலாம், இல்லை வண்டி நீங்கள் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். எனக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துலேருந்து நான் வண்டியை கீழே எடுத்துகிட்டு போனோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே வண்டியை பேக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அது எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வண்டி வந்து நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஈஸியாக கீழே போயிடலாம். பட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கேட்டு திறந்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஸ்லோப்பு தான், பெரிய ஸ்லோப்பெலாம் இல்லை, பட் ஒரு நல்ல ஸ்லோப் தான். இதில் எப்படி வந்து நான் இதை வண்டியை பேக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாழை மரம்லாம் சாஞ்சிருக்கு, அதெல்லாம் இப்போ இந்த மலைக்கு சாஞ்ச வாழை மரம் அது. ஓகே, வண்டி மேலே ஏறலாம். இப்போ வந்து நம்ம வண்டியை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரலில் இல்லை, நான் வந்து நியூட்ரலில் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நியூட்ரலில் மாற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், வண்டி அப்படியே பின்னாடி ஜஸ்ட் ஒரு புஷ், இப்படி காலில் ஜஸ்ட்டு புஷ்ஷு மட்டும் கொடுத்தா போதும், ஸ்லோப்பான சர்ஃபேஸ்னால் ஈஸியாக போவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன். உங்களுக்கு மிரர் பார்த்தீங்கனாவே தெரியும், கியரில் போட்டுக்கிறேன், ஃபஸ்ட் கியரில் இருக்க வண்டி. இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டாக கிளச்சு, ஃப்ரண்ட் பிரேக், இந்த ரெண்டு இதுலேயும் கை வச்சுக்கோங்க. கிளச்சும் ஃப்ரண்ட் பிரேக்கும், ஃப்ரண்ட் பிரேக் ரொம்ப ஆசாலாம் வேணாம், மெல்லிசா லைட்டாக. ஓகே, அப்படியே பின்னாடி வாங்க, கிளச்சை பிடிச்சி. உங்களுக்கு அந்த ஸ்லோப்பு கீழே இறங்கிச்சு, இன்னும் ஸ்லோப்பு கீழே இறங்கலை, இப்போ பேக் டயர் இன்னும் ஸ்லோப்புக்கு கீழே இறங்கிச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக கிளச்சை வந்து விட்டுக்கோங்க, பிரேக்கை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், அப்படி பொறுமையாக இறங்கும், எந்த ஒரு இதுவும்லாம் பொறுமையாக வண்டி அப்படி இறங்கும், அவ்வளோதான். இப்போ வண்டி லைட்டாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், இந்த கிளச்சை விட்டுருங்க, வண்டி அப்படியே ஹோல்டாகி நின்றோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லோப்பில் வண்டி அப்படியே நிற்கிது, உங்களுக்கு பார்த்தது தெரியும், இந்த ஸ்லோப்பில் வண்டி அப்படியே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் பிரேக்கில் லைட்டாக கை வச்சுக்கோங்க, மறுபடியும் கிளச்சை லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு காலையும் மறக்காமல் கீழே வச்சுக்கோங்க, அப்படியே மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுங்கள், மெல்ல 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 மெல்லமாக மெல்லாமல் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், மெல்லாமல் கிளச்சை ரிலீஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வண்டி கீழே இறங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், வண்டி வந்து ஆன் பண்ண வேணாம், வண்டி வந்து கியரில் இருக்கட்டும், ஃபஸ்ட் கியரில் இருக்கட்டும், லைட்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கிளச்சை வந்து ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வண்டியை லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து ரெண்டு காலையும் கீழே வச்சுக்கோங்க, கம்ஃபர்ட்டாக இருங்க, லைட்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கியரில் இருக்கனால பிரச்சனையே கிடையாது, ஒரு ஃபுல் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கிளச்சை வந்து ஒரு லிமிட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, பிரேக்கை வந்து லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வண்டி அப்படி ஸ்மூத்தாக கீழே இறங்கும், எந்த இஷ்யூவும் இல்லை. காலை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க, அவ்வளோ. இப்போ திடீர்னு இப்போது நம்ம டக்குன்னு போயிச்சு இப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுங்கன்னா, பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கிளச்சையும் ரிலீஸ் பண்ணிடுங்க அதே டைமில். இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் கியரில் என்கேஜ் பண்ணி விட்டால் கூட வண்டி அப்படியே தான் நிற்கும், எந்த மூமெண்ட்டும் வண்டி கொடுக்காது. பின்னாடி தள்ள நினச்சா தண்ண முடியாது, முன்னாடி தள்ள நினச்சா தண்ண முடியாது. நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, கிளச் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி பின்னாடி போகும்,
பிரேக்கை வந்து லைட்டாக பிடிச்சிச்சிட்டு கிளச்சை வந்து அடியே விட்டுக்கோங்க. தட்ஸ் இட். வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள்ல. ஆக்சுவலாக நிறைய பேர் பயப்படுறது இந்த ஸ்லோப்பை பார்த்து தான் பயப்படுவீங்க, வண்டி எப்படிரா உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுன்னு. ஆக்சுவலாக இதை பார்த்து பயமே படாதீங்க. எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து கிளச்சில் இருக்கணும், பிரேக்கில் இருக்கணும், ரெண்டு காலம் கீழே இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. கிளச்சை மெல்ல மெல்லமாக நான் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டா போதும், பிரேக்கையும் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ நீங்கள் வண்டி எப்படி வெளியே எடுக்கிறேன்னு கற்றுப்பீங்க. ஒரு சிம்பிள் மேட்டர் தான், மேட்டரே கிடையாது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக வண்டியை வெளியெடுத்துடலாம். இப்போது நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டியை வந்து வெளியே எடுத்துட்டீங்க, அதாச்சும் வீட்டிலேருந்து கராஜ்லேருந்து ஏதோ ஒன்றிலேருந்து வண்டியை வந்து ரோட்டில் எடுத்துட்டீங்க. மேக்ஸிமம் வீடு கராஜ் இதை ஏதோ ஒன்று இருக்குது, எது இருந்தாலும் அது வந்து ஒரு ஓரளவு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரீட்லேருந்து எப்படி வெளியே போறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படியே பாத்துட்டு வந்துருங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா வண்டியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் செகண்ட் கியருக்கு மேல தாண்டாதீங்க, மேக்ஸிமம் செகண்ட் கியர்லயே போங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் கியர் போகிறேன். செகண்ட் கியர் போயிட்டு அப்புறம் செகண்ட் கியரை மேக்ஸிமம் மாற்றாதீங்க, செகண்ட் கியர்லேயே போங்க. ஏன்னா வந்து யார் வேணால் இந்த மாதிரி கேட்டில் இருந்தாலும் யார் வேணால் திடீர்னு குறுக உள்ளே வந்துடலாம், சின்ன குழந்தைங்க இல்லை பெட்ஸ் ஏதாச்சும் உள்ளே வந்துடலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இந்த மாதிரிப்பட்ட டவுன் ஸ்லோப்பு இந்த மாதிரி ரோடு நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கையை வந்து கிளச்சில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கிளச்சில் ஹோல்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கீழே போகிறீங்க. 20 கிலோமீட்டர் ஸ்பீடு கீழே போகும்போது கன்ஃபார்மாக கிளச்சில் கை வச்சுக்கோங்க, இல்லைனா வண்டி ஆஃப் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கியர் ஃபஸ்ட் கியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் கியரை வேணாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போகாதீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோடு வருது. இந்த மாதிரி ஒரு ரோடு வரும்போது நான் வந்து ரைட் சைட் டேர்ன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணோம்னா ஈஸி தான், ஜஸ்ட் இண்டிகேட்டர் போட்டு டேர்ன் பண்ணிடலாம். பட் ரைட் சைட் டேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள், வண்டி தான் வருதானே. இப்போ இந்த வண்டி வருது, வண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன அப்புறம் ஃபஸ்ட் கியரை போட்டுக்கோங்க. செகண்ட் கியரில் மூவ் பண்ண வேணாம். ஃபஸ்ட் கியர் போட்டு இண்டிகேட்டர் போட்டு எந்த வண்டி இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் அப்படி டேர்ன் பண்ணி அந்த பக்கமே போயிடாதீங்க. டேர்ன் பண்ணி நேராக இந்த எண்டுக்கு வந்துடுங்க. இந்த எண்டு வந்து நீங்கள் நார்மலாக வண்டி எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்போவுமே டேர்ன் பண்ணும்போது டேர்ன் பண்ண உடனே அந்த எண்டு அந்த எண்டை பிடிச்சி போகாதீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஆப்போசிட்டில் வரவங்களோட வழி, நம்ம போக வேண்டிய வழி இந்த வழி தான். ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ரோடோட லெஃப்ட் சைடு எடுத்தான் போகணும், ரைட் சைடு எடுத்து போகக்கூடாது. அதனால தான் நீங்கள் டேர்னிங்லேருந்து எடுத்து வந்த உடனே நீங்கள் அது ரைட் சைடு டேர்னிங்காக இருக்கட்டும், லெஃப்ட் சைடு டேர்னிங்காக இருக்கட்டும், நீங்கள் அப்படி தான் போகணும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த டேர்னிங் நான் லெஃப்ட் டேர்னிங் எடுத்து காமிக்கிறேன், ரைட் டேர்னிங் எடுத்து காமிச்சேன். லெஃப்ட் டேர்னிங் எடுக்கிறேன், இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்த பாருங்கள், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இடமா இருக்குது. கியர் டவுன் ஃபஸ்ட் கியரில் நான் போய்க்கிறேன். பொறுமையாக இந்த இறக்கி பொறுமையாக எடுத்துடுறேன், அவ்வளோதான். லைட்டாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பக்கமான ஜங்ஷன் இருக்குது, நால் ரோடு ஜங்ஷனு. இது வந்து நால் ரோடு ஜங்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வண்டியை வந்து இந்த இடத்துல வரும்போதே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, இந்த க்ரூஷியலான பாட்டுங்கிறனால தான் இங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இல்லைனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னா இங்கே டேர்ன் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது, அங்கே டேர்ன் பண்ணுறவங்களும் தெரியாது. அங்கேருந்து டேரெக்டாக ஒருத்தங்க போகிறாங்கன்னா இப்படி டேர்ன் பண்ணி வரும்போது இடிச்சிருவாங்க. அதனால தான் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்காக நாலு பக்கமும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ரோட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீடை மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 10 குள்ளே கொண்டு வந்துருங்க. 10 குள்ளே கொண்டு வந்து இண்டிகேட்டர் மறக்காமல் போட்டுங்க. நீங்கள் இப்போ நான் இப்போ ரைட் சைடு போகிறேன், ரைட் சைடு போகிறனால நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டுக்கிறேன், ஃபஸ்ட் கியரில் போட்டு வண்டியை மூவ் பண்ணுறேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மூவ் பண்ணி நான் அப்படியே மிரரில் பார்த்துக்கிறேன், எந்த வண்டியும் இல்லை, அங்கேயும் பார்த்துக்கிறேன், இங்கே பார்த்துக்கிறேன், எங்கேயுமே வண்டி இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் நான் வந்து இந்த கட்டை எடுக்கிறேன். இந்த கட்டை நான் எங்கே எடுக்கிறேன்னா, பாதி ரோட்டுக்கு மேலே தான் எடுக்கிறேன், பாதி ரோட்டுக்கு உள்ளே எடுக்கலை. ஆக்சுவலாக இந்த ரோடுக்கு இந்த பக்கம் தான் எடுத்தேன். அந்த கட்டை ஃபுல்லாக எடுத்துடும்போது எப்போவுமே ரோடு பக்கத்துலே இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டை அப்படியே எடுத்துடாதீங்க. அதுதான் அப்படி வரீங்கன்னா அந்த எண்டிலே கட்டை எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்து வரவங்கள்லாம் அந்த ரோட்டில் தான் வருவாங்க, இந்த பக்கம் ரோட்டில் வரமாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் டேர்ன் பண்ணி வரனால உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி ரெண்டு பேருமே கண்ட்ரோல் இல்லாமல் என்ன ஆகும், ரொம்ப பெரிய இன்ஜூர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே இப்படி டேர்ன் எடுக்கும்போது ஃபுல்லாகவே இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஊருக்குள்ளெல்லாம் போகிறோம்ல, இந்த ஊருக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி ஒரு அப்ஹில் வருது. இந்த மாதிரி அப்ஹில் வரும்போது வண்டி ஆஃப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக இதுவும் ஒரு பெரிய இஷ்யூ, நிறைய பேருக்கு இந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆகும். எதனால் ஆஃப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சும்மா அப்படியே போயிட்டுருக்கீங்கன்னா ஆஃப் ஆகாது. அதே இது ஏதாச்சும் ஒரு டிராஃபிக் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ஹில்ல ஒரு டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, கன்ஃபார்ம் வண்டி ஆஃப் ஆகும். நிறைய பேருக்கு அது
எப்படி அது ஆஃப் ஆகாமல் ஓட்டுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, முன்னாடி டிராஃபிக் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வண்டி எப்படி நிப்பாட்டியிருக்கேன், ஓகேவா, இன்றைக்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வண்டி எப்படி நிப்பாட்டியிருக்கேன், முன்னாடி டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன பண்ணணும்னா. வண்டி அதாச்சும் நீங்கள் போன சீரீஸ் பார்க்கலன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த சீரீஸை பார்த்துருங்க. அது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வண்டி அப்கில் எப்படி வந்து ஓட்டணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அது அப்புறமா போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ சும்மா ஸ்டார்ட்டாக சொல்லிக்கிறேன் எப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி கியரில் இருக்குது, என்ன பண்ணுங்கள், லைட் லைட் லைட்டாக கிளச்சர் ரிலீஸ் பண்ணுங்கள், வண்டிக்கு ஒரு புஷ் கிடைக்கும், லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, அப்படியே வண்டி ஃப்ரண்ட் சாக்அப்சர் வந்து உள்ளே இறங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக ஃப்ரண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் அவ்வளோதான். வண்டி எங்கேயாச்சும் முன்னாடி இப்போ ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராஃபிக் சினாரியோவில் இருக்கேன்னா பிரேக் பண்ணி கிளச் அழுத்தி நிப்பாட்டிக்கோங்க. கிளச் அழுத்தி நிப்பாட்டிட்டு மறுபடியும் நான் சொன்ன அதே ப்ரொசீஜர், லைட் லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், லைட் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, பிரேக்கை வந்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்லலாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறேன்னா அப்படி நிற்க முடியாது. நீங்கள் பேக் பிரேக்கை அப்படி கால் வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு இப்படி சாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி கால் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லேயே வந்து ஹோல்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் உங்களுக்கு பேக் பிரேக்கோட நல்லாவே ஹோல்டு பண்ணோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே போல் உங்களை ஆப்ரேட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் பேக் பிரேக்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, இப்போ வண்டி மூவ் பண்ணணுன்னா அதே சிம்பிள் மெத்தட் தான், கிளச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள், ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க, லைட்டாக கொடுத்து உங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் காலை எடுத்துருங்க பிரேக்லேருந்து, ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகும், அவ்வளோதான். அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டி முடிச்சிட்டோம், அப்படியே தரமாக ஓட்டி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டும்போது நம்ம ஸ்ட்ரீட்டு மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும், ரோடு நல்லா இருக்காது, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் கல் மேடு மண் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நம்ம இப்போ எப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு மொக்கையான ரோடு, இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது எப்படி, நமக்கு கரெக்டாக ரோடும் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட ரோட்டில் வண்டி எடுக்கிறது எப்படி, ஓகே ஏமா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் பா இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்களா இல்லையா ரோடு எவ்வளோ மட்டமாக இருக்குன்னு. இந்த மாதிரிப்பட்ட ரோட்ஸில் மேக்ஸிமம் எந்த மாதிரி இடத்த ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வழி எங்கே இருக்கோ அந்த வழியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். வேணும்னே நீங்கள் இதில் கொண்டு விட்டிங்கன்னா சும்மா எனது வெளியில் போகிறவனா வெட்டிக்குள்ளே விட்ட கதையாகிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, மேக்ஸிமம் ஒரு நல்ல ரோடு. இப்போ பார்த்தீங்களா அந்த எண்டு வந்து நல்ல ரோடாக இருக்குது, அந்த ரோடை சூஸ் பண்ணுங்கள். ரோடு மீன்ஸ் அந்த வழி நல்ல வழியாக இருக்குது, அந்த வழியை சூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த வழி நல்லா இல்லை, நான் இந்த இதில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பண்ண வேண்டியது நியூட்ரலில் போட்டுக்கோங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கியரில் போட்டு ஃபஸ்ட் கியர்லேயே வண்டியை மூவ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் வேணாம், ஃபஸ்ட் கியரே வண்டி மூவ் பண்ணுங்கள், வேணாம் காலை கீழே வச்சுக்கோங்க, காலை கீழே வச்சு வண்டியை பொறுமையாக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வண்டி வந்தனா வண்டியை நிப்பாட்டிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியை மூவ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், சிம்பிள், வெரி சிம்பிள். ஆனால் இந்த இடத்துல மெயினாக நீங்கள் ஒன்று நோட் பண்ணோம், எக்காரணத்து கொண்டும் வண்டியை வச்சுக்கிட்டு பதறாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் வண்டியை வச்சுட்டு பதறினாவும் அந்த இடம் அவ்வளோதான். அதனால் மேக்ஸிமம் வண்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே அந்த பதட்டத்தை விட்டுருங்க. மறுபடியும் ஒரு டி ஜங்ஷன் வருது, நான் இப்போ லெஃப்ட்டு போகிறேன் இந்த டி ஜங்ஷனில். இந்த லெஃப்ட்டு போகிறதுக்கு இங்கே பிறகு ரோடு நல்லா இல்லை, நான் வந்து ஃபஸ்ட் கியருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அந்த குழியில் அப்படியே இறக்கி ஜஸ்ட் அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட்டு போகும்போது மேக்ஸிமம் நீங்கள் ஹார்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடை ஒட்டியே போவீங்க, இந்த ரோட்டுக்கு சைடில் அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்து போயிடுவீங்க. மேக்ஸிமம் அந்த இடத்துலலாம் ஹார்ன் கொடுத்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ், அது இது எதுக்கு தேவையில்லாமல் ஹார்ன் கொடுக்குறதே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சரியான ஒரு ரோடு இது, வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டர்ன் எடுக்கணும், நான் இப்போ ரைட் எடுக்கணும், ஒரு பள்ளம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு இன்டர்மீடியேட் பர்சனுக்கு, ஒரு நல்ல ஒரு வண்டி ஓட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை ஸ்லோ பண்ணி டேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்பீட்லேயே வண்டி எடுத்தேன்னா ஓகே, அந்த ஸ்பீடை நான் வந்து கொஞ்சம் டிப் பண்ணேன்னா கூட வண்டி சரியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் பண்ணி கட்டுற பாருங்க, இந்த இடத்த வச்சு ஸ்லோ பண்ணிக்கோங்க, ரெண்டு ஹார்ன் கொடுத்துக்கோங்க, மறக்காமல் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. அப்படிங்க வண்டி எதுவும் இல்லை, வண்டி எதுவும் வந்துச்சுன்னா வண்டியை பார்த்துக்கோங்க. வண்டி எதுவும் இல்லாதனால பார்த்தீங்களா அங்கே இந்த கட் பண்ணேன்னா இந்த ரோடு தான் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் வண்டி வருதுன்னா மேக்ஸிமம் வண்டியை வந்து ஸ்லோ பண்ணி ஓரம் கட்டுங்க, இல்லை அப்படியே போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மெல்லமாக வண்டியை மூவ் பண்ணுங்கள். அப்படியே எவ்வளோ எவ்வளோ லெஃப்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுங்க. ரொம்ப உங்களோட சேஃபர் ஜோனை விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்கள் சேஃபர் ஜோனை விட்டு வெளியே போயிட்டிங்கன்னா இங்கே சில இடத்துலலாம் எப்படி இருக்கணும்னா, இப்போ இந்த இடம்லாம் ஓகே, இங்கே கால் வைக்கணும்னா எப்படி வைக்கலாம், இப்போ நீங்கள் இவ்வளோ ஓரமாக நிற்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் கால் வைக்கணும்னா இங்கே கால் வைக்க இடம் இருக்குது. இப்போ சில இடத்துல என்ன ஆகும்னா ரோட்டில் இந்த அப்படியே ஒரு ஸ்லோப் இருக்கும், இந்த இடத்துல
ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஒரு ஹைட்டில் எலிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எலிவேஷன் கீழே என்ன ஆகும்னா ஒரு ஃபுல் ஸ்லோப்பாக இருக்கும், இல்லை ஃபுல்லாக ஒரு டவுனாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் கால் வச்சுக்கிங்கன்னா என்ன ஆகும்னா கால் வந்து அப்படியே உள்ளே போகும், ஐயோன்னு சொல்லி வண்டியை விட்டுருவீங்க. அப்படிப்பட்ட இடத்துலலாம் நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்க இடத்துல இடத்த தவிர வேறு எங்கேயுமே ஃபுல்லாக உரம் கட்டாதீங்க. இந்த இப்போ இந்த இடம் நல்லாயிருக்கா, இந்த இடத்துல ஒரு நாள் நிற்க முடியுமா அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போங்க. இல்லாத இடத்துல வந்து நீங்கள் போகவே போகாதீங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம வண்டியெல்லாம் ஓட்டி கற்றுக்கிட்டாச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட், நான் பக்காவாக வண்டி ஓட்டோம்டா, வேறு லெவலில் வண்டி ஓட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் நம்ம போனது வந்து வீட்டுக்கு திரும்பி வரணும்ல. வீட்டுக்கு திரும்பி வரணும்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூடர்ன் இல்லை ஏதோ ஒரு டேர்னு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இந்த யூடர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பாட்டு தான். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோர் வீலர் வச்சுருக்கவங்க, இந்த பெரிய வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க கூட அப்படியே யூடர்னாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த டூ வீலர் வச்சுருக்கவங்க எல்லாம் யூடர்ன் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலாக நம்மளால் ஈஸியாக வண்டியை பின்னாடி எடுத்து ஈஸியாக வண்டியை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நமக்கு ரிவர்ஸ் கியர் கிடையாது, ரிவர்ஸ் கியர் மட்டும் இல்லை, நம்ம வந்து காலையும் பேலன்ஸ் பண்ணி வண்டியும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம யூடர்ன் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால யூடர்ன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யூடர்ன் போடுறதுக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் வண்டியோட வெயிட்டை மட்டும் பேலன்ஸ் பண்ணால் பார்த்தாது, உங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும், உங்கள் வண்டி வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும், அதே டைமில் வந்து ஹேண்டில் பார்லேயே உங்கள் கண்ட்ரோல் இருக்கணும், இவ்வளோ இது பண்ணணும். அது வந்து பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போக போக தான் கற்றுக்க முடியும். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது யூடர்ன் போடுறதுங்கிறது. ஆக்சுவலாக இது ஒன்று தான் நம்ம டூ வீலரில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கடுப்பான செயல், இது ஒன்று. அப்புறம் வந்து வண்டியை இது மாதிரி ஹில்லில் வந்து பேக்கில் எடுக்கிறது, இந்த ரெண்டும் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போகாதீங்க. செகண்ட் கியரில் வேணால் யூடர்ன் போடலாம், பட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது செகண்ட் கியரில் போடாதீங்க, ஃபஸ்ட் கியரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கியரில் எப்படி யூடர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியரை நார்மலாக நீங்கள் வந்து கியரை போட்டுட்டு ரெண்டு காலையும் கன்ஃபார்மாக கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் இனிஷியலாக வந்து நீங்கள் வித்தையெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ரெண்டு காலையுமே கன்ஃபார்மாக கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே இந்த ஒரு காலம் முன்னாடி வச்சு எடுத்து போனால் கூட பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நீங்கள் நார்மலாக கொஞ்சம் ஒரு அடி வாங்கி மிதி வாங்கியே கற்றுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க திட்டுவாங்களே அவன் ஒருத்தன் கலாய்ப்பானே அதுதான் நான் அப்படி சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் அவன் கலாய்ச்சா கலாய்ச்சிட்டு போகிறான். மெயினாக இந்த மாதிரி யூடர்ன் போடும்போது இண்டிகேட்டரை மறக்காமல் போட்டுருங்க. நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டேன், இண்டிகேட்டரை போட்டு கிளச்சை மட்டும் மெல்ல மெல்லமாக விடுங்க, ரெண்டு பக்கமும் பாருங்கள். மெயினாக இந்த பக்கம் இப்போ பார்த்துக்கோங்க, வண்டி எதுவுமே இல்லை, மெல்ல கிளச்சு விட்டு லைட்டாக ஆக்சிலேட்டரும் கொடுங்க, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க, ஸ்டியரிங்க ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி யூடர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூடர்ன் பண்ண உடனே வண்டியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க, பின்னாடி வண்டி எதாவது வருதான்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் மறுபடியும் யூடர்ன் போடுறது எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ பின்னாடிலாம் வண்டி வருது, பின்னாடிலாம் வண்டி வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்களா, பண்ணவே பண்ணாதீங்க, ஓரங்கட்டி நில்லுங்க. வண்டியெல்லாம் போகட்டும், நிறைய வண்டி வருதுப்பா என்னன்னு பார்த்து, எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது, அடா பாவிங்களா. ஓகே இட்ஸ் அ டைம், இட்ஸ் அ டைம், ஓ மை காட், இங்கே இல்லைன்னா அங்கே வருதுப்பா, என்ன இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை, வண்டி எதுவும் வர இல்லாத வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தப்பே இல்லை. வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எதுவும் வண்டி இல்லை, அவ்வளோதான், லைட்டாக கிளச்சு விட்டுக்கோங்க, லைட்டாக ஆக்சிலரேஷன் கொடுங்க, ரொம்பலாம் கொடுக்காதீங்க, லைட்டாக கிளச்சு விட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து ரெண்டு காலையும் அங்கே எங்கே எங்கெங்கே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகணுமோ அந்த பக்கம் இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகணுமா இந்த பக்கம், இந்த பக்கம் பேலன்ஸ் ஆகணுமா இந்த பக்கம், அப்படி மாற்றி மாற்றி உங்கள் காலை வந்து ஜஸ்ட் ஒரு அந்த ப்ரெஷர் கொடுத்து தள்ளுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. தட்ஸ் இட். நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் அடுத்தடுத்த இந்த சீரிஸ் வந்து அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு அப்புறம் என்ன வீடியோ போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்ஸ்ல எப்படி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஹைவேஸ்ல எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலான்ட்டுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, டாடா பை.